हेलो फ्रेंड्स वेलकम टू कुमारी स्पेशल इनकी वैलेंटाइन्स डे स्पेशल आना हार्ट शेप कुकीज एप्डी பண்ணலாம் அப்படிங்கறதை இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த பிஸ்கட் பத்தி சொல்லணும்னா வீட்ல உள்ள கொஞ்ச பொருள் வச்சே நம்ம ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம் இந்த குக்கீஸோட சென்டர்ல வந்து ஜாம்லாம் வச்சு வெளியே நல்ல மொறுமொறுனும் உள்ள வந்து ரொம்பவே சாஃப்ட்டா சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க வாங்க எப்படி ரொம்ப ஈஸியா டேஸ்டியான ஹார்ட் ஷேப் குக்கீஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஹார்ட் ஷேப் குக்கீஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பவுல்ல ஒரு 100 கிராம் அளவு சால்ட்டட் பட்டர் இல்லனா அன்சால்ட்டட் பட்டர் எடுத்துக்கங்க பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்ததுனா ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியே வச்சிருங்க நான் இன்னைக்கு இந்த குக்கீஸ் பண்றதுக்கு சால்ட்டட் பட்டர் எடுத்துர்க்கேன் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் முட்டை அப்புறம் ஒரு 1/2 கப்ல இருந்து 1/4 கப் அளவு பவுடர் பண்ணின சீனி இனிப்பு உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்க ஆட் பண்ணிக்கங்க இதெல்லாத்தையும் போட்டு விஸ்க் வெச்சோ இல்லனா ஹேண்ட் மிக்சர் வெச்சோ ஒரு 2 நிமிஷம் நல்ல பீட் பண்ணிரலாம் கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இதையும் ஊத்தி நல்ல சாஃப்ட்டா ஃப்ளஃபியா வர வர நல்ல பீட் பண்ணிருங்க பாருங்க இந்த மாதிரி நல்ல சாஃப்ட்டா ஃப்ளஃபியா வரணும் இதான் கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி இப்போ இதுக்கு மேல ஒரு சல்லட வெச்சு ஒரு 1/2 கப் அளவு மைதா மாவு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ரெண்டையும் போட்டு நல்லா சலிச்சிரலாம் இந்த குக்கீஸ் பண்றதுக்கு நீங்க உப்பு இல்லாத பட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு இதில ஆட் பண்ணி அதையும் சேர்த்து சலிச்சிருங்க இது கொஞ்சம் கொஞ்சமா சலிச்சு இத நல்லா mix பண்ணிரலாம் இப்போ kitchen counter top மேல கொஞ்சமா மாவு தூவி நம்ம ரெடி பண்ணின டோவை வச்சு அத ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிரலாம் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் மாவு வந்து லைட்டா கையில ஒட்டறது மாதிரி பிசுபிசுன்னு இருக்கும் பட் நம்ம வந்து பிசையே பிசைய அது கொஞ்சம் சாஃப்ட்டான டோவா மாறிரும் நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சமா மேல மாவு தூவி அத ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லனா சிப்லா கவர்ல வச்சு ஒரு 1/2 மணில இருந்து 1 மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சிரலாம் அப்பதான் அந்த மாவு கொஞ்சம் ஹார்ட் ஆகி நம்ம உருட்டுறதுக்கு வந்து கரெக்ட்டா வரும் இனி இத ஃப்ரீசர்ல வச்சிரலாம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு வெளிய எடுத்துறோம் இப்போ நமக்கு இந்த மாவு முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் ஹார்டா இருக்கும் இப்போ கிச்சன் கவுண்டர் டாப் மேல கொஞ்சமா மாவு தூவிட்டு அந்த குக்கி டோவை மேல வச்சு சப்பாத்தி கட்ட வச்சு நல்லா உருட்டி இருங்க ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தின்னாவும் இல்லாம கொஞ்சம் மீடியமா இருக்கணும் அப்பதான் நமக்கு வந்து குக்கீஸ் வந்து கரெக்ட்டா வரும் இப்போ இந்த குக்கீஸ வந்து கட் பண்றதுக்கு கடைகள்ல நமக்கு இந்த மாதிரி குக்கி கட்டர்ஸ்னும் கிடைக்கும் இதுல வந்து இன்னைக்கு ஹார்ட் ஷேப்ல தான் நம்ம பிஸ்கட் பண்ண போறோம் சோ இந்த ஹார்ட் ஷேப் கட்டர்ல ஒரு பெரிய கட்டரும் ஒரு சின்ன கட்டரும் எடுத்துக்கலாம் இப்போ உருட்டி வச்ச அந்த ஷீட்ல பெரிய கட்டர் வச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் ஷேப்பா அத கட் பண்ணிரலாம் இந்த குக்கீஸ் ரெண்டு பேட்சா பேக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கீழ வைக்கிற பேஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துறலாம் இரண்டாவது டாப்ல வைக்கிறதுக்குள்ள அந்த ஹார்ட் ஷேப்பை பேக் பண்ணி எடுக்கலாம் கட் பண்ண இந்த குக்கீஸ் எல்லாம் ஒரு பேக்கிங் ட்ரேல பார்ச்மென்ட் பேப்பர் விரிச்சு அதுக்கு மேல வச்சு 180 டிகிரி செல்சியஸ்ல 8ல இருந்து 10 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துறலாம் பாருங்க இந்த மாதிரி லைட்டா வந்து ஒரு கோல்டன் கலர்ல டாப் ஆனதும் அதை வெளிய எடுத்துருங்க இப்போ பேக் பண்ண இந்த குக்கீஸ் எல்லாம் ஒரு கூலிங் ராக் மேல வச்சு நல்லா ஆற விடலாம் இனி இரண்டாவது பேட்சுக்கு தேவையான குக்கீஸ கட் பண்ணி எடுத்துறலாம் அதுக்கு இந்த பெரிய ஹார்ட் ஷேப்ல உள்ள குக்கி கட்டரை வச்சு கட் பண்ணிட்டு அதுக்கு மேல இந்த சின்ன குக்கி கட்டரை வச்சு கட் பண்ணிரங்க
இப்போ சென்டரில் கட் பண்ணின அந்த குட்டி ஹார்ட்டை மட்டும் தனியாக வெளியே எடுத்துட்டு மீதி உள்ளதையெல்லாம் பேக் பண்ணி எடுத்துடலாம். இதையும் ஒரு 8-லிருந்து 10 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸில் வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இதையும் நல்லா பேக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேக் பண்ண இந்த குக்கீஸை ஒரு கூலிங் ராக்குக்கு மாற்றி இதையும் நல்லா ஆற விடலாம். உங்கள் வீட்டில் அவன் இல்லைன்னா நீங்கள் வந்து இதை குக்கரில் கூட பண்ணலாம். அதுக்கு ஒரு அடி கனமான ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு லேயர் உப்பு நிரப்பி உள்ள ஒரு ஸ்டாண்டை வச்சுருங்க. அந்த குக்கரோட மூடியில் உள்ள கேஸ்கட்டையும் விசிலையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த குக்கீஸை உள்ளே வச்சு ஒரு 8-லிருந்து 10 நிமிஷம் மிதமான சூட்டில் பேக் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், குக்கரில் பேக் பண்ண குக்கீஸும் ரெடி ஆயாச்சு. கட் பண்ணின எல்லா குக்கீஸையும் பேக் பண்ணி எடுத்தாச்சு. பேக் பண்ண எல்லா குக்கீஸும் நல்லா ஆறிட்டு இனி இதை அசம்பிள் பண்ணிடலாம். இந்த குக்கீஸோட சென்டரில் வைக்கிறதுக்கு ஏதாவது ஃப்ரூட் ஜாம் எடுத்துக்கோங்க, எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஃபஸ்ட்டு பேக் பண்ண பெரிய சைஸ் குக்கி மேலே ஒரு டீஸ்பூன் அளவு ஃப்ரூட் ஜாமை வச்சு அதுக்கு மேலே நம்ம செகண்டாக பேக் பண்ண அந்த கட் பண்ண ஹார்ட் ஷேப்பில் உள்ள குக்கீஸை வச்சு ப்ரெஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஹார்ட் ஷேப் குக்கீஸ் ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் இன்னொரு வேயில் கூட பண்ணலாம். அதுக்கு 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ அளவு ஜாமை அந்த ஃபஸ்ட்டு பேக் பண்ண குக்கி மேலே வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே சின்ன சைஸில் பேக் பண்ணின அந்த குட்டி ஹார்ட்டை மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது இன்னொரு டிசைனாக இருக்கும். அவ்வளோதாங்க, வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ஹார்ட் ஷேப் குக்கீஸ் ரெடி பண்ணியாச்சு. உள்ளேலாம் நல்லா குக் ஆகியிருக்கு. லைட்டாக இது மேலே பவுடர் பண்ண சுகர் தூவிடலாம். அப்போ பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக கடைகளில் வாங்குறது மாதிரி இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த குக்கீஸை இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் சௌமியா.